அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசிருடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிருடன், குருசக்தி மையம். மனிதனா பிறந்த அனைவரும் பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்மன் அனைத்து மா மனிதர் வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்று தேதி 1/8/2020 சனிக்கிழமை, சனி பிரதோஷம். பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னா, நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். பிராரப்தம் சஞ்சீதம் ஆகாமியம், போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவம் இப்போ செஞ்சிட்ருக்கிறது. ரீசன் அம்மா அப்பாவுடைய பரம்பரை அம்மா அப்பாவுடைய வம்ச வழி சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள். இந்த தோஷங்கள் போகிறதுக்க பிரதோஷ வழி பலன் வச்சாங்க. சாயந்தரம் 4:30, அதில் சிறப்பு வாய்ந்து சனி பிரதோஷம். கும்பல் ஜட்ஜன் கோயிலுக்கு போகிறாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்காங்க. வெளியே சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நந்தி முடிச்சு சிவலிங்கத்து பூஜை. ஆனால் உடம்புல நம்மளுடைய கிரகர் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல ஒரு இடத்துல சிவசக்தி தத்துவம் இருக்கிறது. அந்த இடத்த போய் நந்தின்னு பேர். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி நந்தின்னு சொல்லுவாங்க. நந்திங்கிறது சிலை இல்லைங்க, உடம்புல இருக்கிற நந்தின்னு பேர். உடம்புல ஒரு பகுதி நந்தின்னு பேர். அங்கே தான் சிவசக்தி இருக்காங்க, அவரோட நம்பி இருக்காங்க. அவரை பார்த்து எண்ணங்கள் அடங்கு செய்து அந்த ஸ்மரணையில் இறைவனுடைய ஒளியை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி யார் ஒருவர் பிரதோஷ வழிபாடில் வீட்டில் அமர்ந்து கொண்டு கோயில் அமர்ந்து கொண்டு வெளியே இருக்கிற சிவலிங்கத்தை உடம்புல இருக்கு அதை நினைத்து கொண்டு எந்த இடத்துல சிவசக்தி இருக்கு சொருபம்ங்கிற பார்த்து இந்த ஆதிநாத வாசியை பேசி மூலமாக ஸ்மரணை அந்த மூலியமாக இறை ஒளியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தால் உள்ளிருக்கிற கர்மா அழிக்கப்படுகிறது. பாவம், தோஷம், சாபம், கர்ம வினைகள் விதிக்கப்படுதல் அழிக்கப்படுகிறது. அந்த நாள் தான் பிரதோஷ வழிபாடு. நானும் கரூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு பிரதோஷ வழிபாடு போயிருக்கேன். சாமி அபிஷேகம் கூட ஹெல்ப் பண்ணுவேன். சாமியை அந்த சப்பரத்தை வச்சு கட்டுவாங்க, அந்த மூங்கில் வச்சு கட்டு செஞ்சுருக்கிறேன். அந்த காலத்தில் 83 பக்தி மார்க்க 93 பக்தி மார்க்கத்தில். ஆனால் இப்போ பக்தி ஞான மார்க்கம் வந்துட்டோம். வெளியே பார்ப்பதெல்லாம் உள்ளே இருக்கிறது, இதுதான் ஞான மார்க்கம். அதனால் இந்த சனி பிரதோஷத்தில் நம்முடைய சிசிய கர்த்தக சிசி எல்லாரும் நம்ம ஆதிநாவாசி பயிற்சி பண்ணி நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிவசக்திங்கிறது ஒரு இடத்துல இருக்குது, அங்கே தான் நந்தி இருக்குது. அவரை பார்த்து இறைவனுடைய மறைமொழியை செய்து கொண்டு இருந்தால் அந்த ஒன்று மூணு நாளிகை உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதிக்கப்பட்ட அத்த கர்மா அழிக்கப்படுகிறது. இதுதான் பிரதோஷ வழிபாடு. இந்த உள்ளே இப்படி செய்யணுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கல்யாணம் ஆகலையா பிரதோஷ வழிபாடு போங்க, 11 பிரதோஷம் போங்க, கல்யாணம் இல்லையா ராமேஸ்வரம் போங்க, கல்யாணம் ஆகலையா சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணம் ஆகலையா நீங்கள் நாகசரப்ப தோசை இருக்குது திருமணஞ்சரை போயிட்டு வாங்க, உங்களுக்கு கலத்திர தோசை இருக்குது வாழைப்படத்துக்கு தாலி கட்டி வெட்டுங்க, இல்லையா ஆகலையா உடம்பாக போனேன் நான் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தேன், அந்த அம்மா வந்து ஒரு பாம்பு இப்படி வெள்ளியில் பாம்பு வச்சு தலையில் வச்சுக்கிட்டு அந்த குளத்தை குளிச்சு வந்துருக்கிறாங்க. அந்த அம்மா உடம்புல நாகசரப்பு தோசை இருக்குது, உடம்புல இருக்குது. இந்த தோஷத்தை கழிக்காமல் பாம்பு சிலையை வச்சுட்டு உக்குனா சரியாயிருமா? தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் நம்ம உடம்புல இருக்கிற காமிக்கிறது ஜோதிடம். ஜோசியத்தை பார்த்து ஐயர் சொல்கிறார், பிராமணர் அதான் ஜோசியர் சொல்கிறாரு. இது அவருக்கு எப்படி செய்யுங்கிறத உள் செய்கிறத அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக புறமாக செய்யறீங்க. புறமாக செய்வதால் அந்த பரிகாரம் இதுக்குள்ளே செய்யாதனால புறமாக செய்வதால் அந்த தாக்கிட்டுருக்கூடிய அத்தனை பிரச்சனை விளக்கப்படும், திருப்பி ஒட்டிக்கும். ஆனால் நிரந்தரமாக அழிக்கக்கூடிய சக்தி தான் இந்த சனி பிரதோஷ ஆதிநாத வாசி யோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்மரணை வழிபாடு. செய்யுங்கள், உங்கள் கர்மம் அழிக்கப்படும். பிறப்பு முதல் இறக்கு வரை எந்தெந்த நாளில் எது நடக்க விதி, இனிமேல் விதிக்கப்பட அத்தனை நெகட்டிவ் எதுவுமே வராது, சகலத வாழலாம். இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. கருபுருஷத்து மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.